ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழகங்களுக்கும் என்னென்ன வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2022 மெகா ஆக்சனில் செட் 4 செட் 5ல் யார் யார் ஆக்சனில் பிக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே செட் 1, செட் 2, செட் 3க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, அங்கே போய் வாட்ச் பண்ணிக்கிறதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட் 4ல் ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்டில் டி நடராஜன் பேர் தான் வந்துச்சு. டி நடராஜன் அவர்களுக்கு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்கெஜ் மற்றும் குஜராத் இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டாங்க. எஸ்ஆர்கெஜ் டி நடராஜனை 4 கோடி ரூபாய்க்கு மீண்டும் வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரைஸில் மீண்டும் டி நடராஜன் எஸ்ஆர்கெஜ் அன்னைக்கு போயிருக்காங்க. டி நடராஜனை சிஎஸ்கனி 5 கோடி ரூபாய் வரையும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டி நடராஜனை சிஎஸ்கனி ஆக்ஷனில் எடுக்கக்கூட இல்லை, கண்டுக்கக்கூட இல்லை. ஸோ இதனால் எஸ்ஆர்கெஜ் அன்னைக்கு மீண்டும் டி நடராஜன் போயிருக்காங்க. மாறாக சர்துல் தாகூரை சிஎஸ்கே அணி விடாப்பொடியாக ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரையும் கேட்டு 14 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சர்துல் தாகூரை எடுக்க டிசிஆர்ஆர் எஸ்ஆர்கெஜ் போட்டி போட்டாங்க. டிசிஆர்ஆர் ஒரு படி வந்தாங்க, ஆனால் எஸ்ஆர்கெஜ் தான் விடாப்பொடியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எஸ்ஆர்கெஜுக்கு போவாரா சிஎஸ்கேக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு தான் இருந்துச்சு. சிஎஸ்கே விடாப்பொடியாக 14 கோடி ரூபாய் கொடுத்து மீண்டும் சர்துல் தாகூரை எடுத்திருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் பிற்காக பார்க்கப்படுது. சிஎஸ்கே வரலாற்றிலேயே அதிக தொகைக்கு ஏலத்தில் போன வீரர்னால் அது தீபக் சகால் தான். ஸோ 14 கோடி ரூபாய்க்கு தீபக் சகால் எடுத்திருக்காங்க. அடுத்த வீரராக பிரதீப் கிருஷ்ணா ஏலத்துக்கு போனார். பிரதீப் கிருஷ்ணாவை குஜராத் லக்னோ அணி எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஆர்ஆர் அணி விடாமல் இறுதி வரையும் போய் 10 கோடி ரூபாய் கொடுத்து பிரதீப் கிருஷ்ணாவை வாங்கியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான சீரீஸில் வேறு லெவலில் பந்து வீசினால பிரதீப் கிருஷ்ணாவை 10 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்ஆர் அணி வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக ஃபர்குசன் அவர்களை 10 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் வாங்கியிருக்காங்க. இவரும் கே கேஆர் இவரை எடுக்க ட்ரை பண்ணலை. டிசி குஜராத் இந்த ரெண்டு அணியும் போட்டி போட்டாங்க, ஆனால் குஜராத் அணி விடாப்பிடியாக ஃபர்குசனை 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஃபர்குசன் ஃபாஸ்ட்டு பால் போடுவார், அதாவது 150 ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பால் போடுவார். ஸோ அவரை 10 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் அணி வாங்கியிருக்கிறது ஒரு நல்ல பிக் தான். அடுத்ததான் சிஎஸ்கே வீரர் ஹசலூட்டை ஆர்சிபி அணி வாங்கியிருக்காங்க. ஹசலூட்டுக்கு போட்டி யாருன்னா சிஎஸ்கே அணி முதல்லேருந்தே தூக்குனாங்க. ஒரு 5 கோடி ரூபாய் வரையும் சிஎஸ்கே போனாங்க. அடுத்ததாக டிசி உள்ளே வந்தாங்க, எம்ஐயும் உள்ளே வந்தாங்க, ஆர்ஆரும் வந்து விடாப்புடியாக கேட்டாங்க. இருந்தாலும் ஆர்சிபி அணி விடாப்புடியாக 7.75 கோடி ரூபாய்க்கு ஹசலூட்டை வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக போன்சஸ் குமாரை சிஎஸ்கே அணி எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் சிஎஸ்கே அணி அவரை ஆக்ஷனில் கேட்கல. லக்னோ, எம்ஐ, ஆர்ஆர் இந்த ரெண்டு அணியும் புவியை எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் எஸ்ஆர்கெஜ் அணி விடாப்புடியாக இருந்து மீண்டும் எஸ்ஆர்கெஜ் அணிக்கு புவி போயிருக்காரு. 4.20 கோடி ரூபாய் கொடுத்து புவியை எஸ்ஆர்கெஜ் அணி வாங்கியிருக்காங்க. எப்படி டி நடராஜனை வாங்கினாங்களோ அதே போல புவியை எஸ்ஆர்கெஜ் அணி வாங்கியிருக்காங்க ஆக்ஷனில். அடுத்ததாக தீபக் சகாலை விட அதிக தொகைக்கு ஏலத்தில் போவார்னு நினச்ச சர்துல் தாகூரை 10.75 கோடி ரூபாய் கொடுத்து டிசி வாங்கியிருக்காங்க. சர்துல் தாகூரை சிஎஸ்கே பஞ்சாப் கேட்டாங்க. சிஎஸ்கே தொடக்கத்தில் கேட்கல, 7 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு 8 கோடி ரூபாய் வரையும் சிஎஸ்கே கேட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் டிசி இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. மும்பை அணி சர்துல் தாகூரை வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க வாங்கலை. டிசி அணி விடாப்பிடியாக இருந்து சர்துல் தாகூரை 10.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் முஸ்தபிசுர் ரகுமான டெல்லி அணி அவருடைய அடிப்படை தொகையான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆர்ஆர் அணியில் விளாண்டாரு முஸ்தபிசுர் ரகுமான், ஆனால் இந்த வாட்டி யாருமே அவர் ஏலத்தில் கேட்கல. இதனால டெல்லி அணி அவருடைய அடிப்படை தொகைக்கே வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான பிக்காக பார்க்கப்படுது. அடுத்ததாகவும் டெல்லி அணி குல்தீப் யாதவை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விலைக்கு, அதாவது 1 கோடி ரூபாய் அவருடைய அடிப்படை தொகை, பஞ்சாப் அணி அவரை வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் டிசி அணி விடாப்பிடியாக 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் பிக்காக பார்க்கப்படுது. டெல்லி அணி எல்லாருக்கும் ரேட்டை ஏற்றி விட்டு அவங்களுக்கு தேவையான வீரர்களை சூப்பரான ரேட்டில் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ராகுல் சகாலை மீண்டும் மும்பை அணி எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். மும்பை டிசிஆர்ஆர் ரெண்டு அணியும் போட்டி போட்டாங்க, ஆனால் பஞ்சாப் அணி விடாப்பிடியாக இருந்து 5.25 கோடி ரூபாய்க்கு ராகுல் சகாலை பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உஸ்வேந்திர சகாலை மீண்டும் ஆர்ஜிபி அணி எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஆர்ஜிபி அணி அவரை கண்டுகொள்ளவே இல்லை. எஸ்ஆர்கெஸ் டிசி மும்பை இவங்க ரெண்டு பேரும் உஸ்வேந்திர சகாலை எடுக்க போராடினாங்க, ஆனால் ஆர்ஆர் அணி விடாப்பிடியாக 6.50 கோடி ரூபாய்க்கு உஸ்வேந்திர சகாலை எடுத்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான பிக்காக பார்க்கப்படுது. கண்டிப்பாக உஸ்வேந்திர சகாலை எடுக்க ஆர்ஜிபி அணி 7 கோடி ரூபாய் வரையும் போயிருக்கணும். ஆனால் ஏற்கனவே அவங்க ரசரங்காவை 10.75 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்ததுனால சகால அவங்களாட்டி எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதுதான் செட் 4 மற்றும் செட் 5ல எடுக்கப்பட்ட வீரர்களாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்கில் யார் சூப்பரான பிக், யார் ஓவரான பிக், ஸோ உங்களுக்கு பிடிச்ச அணி உங்களுக்கு தேவையான வீரர்களை எடுத்தாங்களா, இன்னும் யாரை யாரை எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேல் இது பண்ணுற பல ஐபிள் கிட்ட எப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.